ஹலோ வாங்க இப்போ நம்ம ருமாலி ரொட்டி போடுவோம் அதுக்கு ஒரு கதம்ப சட்னி அரைச்சிக்கிறணும் தேங்காய் சட்னி அரைச்சிக்கிறணும் பாருங்கள் ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கேன் அது கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு சீரகம் ஒரு உருளைக்கெழங்க வந்து நல்லா தோல் சீவிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்து அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க பிசைஞ்சிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி மேலாக நல்லா பெரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அது ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த கதம்ப சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம் தேங்காய் சட்னி எப்போ போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு நாலு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி புதினா கருவேப்பில எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இது கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கி உப்பு பெருங்காயம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்து தாளித்து எடுத்துக்கிடுவோம் எடுத்துட்டு நம்ம அப்புறம் நீ ரொட்டி போடலாம் வாங்க சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம் இது கதம சட்னியும் தேங்காய் சட்னியும் இதுக்கு சூப்பராக இருக்கும் சட்னி அரைச்சி வந்துச்சு நீ வந்து ரொட்டி செய்யலாம் அதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க கோதுமை மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க நெய் வேணும் கொஞ்சம் சப்பாத்தி மாவு மாதிரி எடுத்து லேசாக திரட்டிட்டு அதை தேய்ச்சி அதில் கொஞ்சம் நெய் தடவுங்க தடவி அரிசி மாவு இருக்குல்ல அதை வந்து நல்ல மேலாக தூவி நல்லா நாளாக மடித்து மறுபடியும் தேய்ச்சி அதை வந்து போட்ட வேண்டியதுதான் போட்டிங்கன்னா நல்லா பரோட்டா மாதிரி பூரி மாதிரி நல்லா உப்பிட்டு இது மாதிரி வரும் பாருங்கள் அது ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் சுற்றி எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றி எடுத்துட வேண்டியது நல்லா லேயர் லேயராக வரும் இது நாலு மடிப்பாக மடித்தோம்ல அந்த மாதிரி நாலு லேயர் மாதிரி வரும் அது கொஞ்சம் சுற்றி லேசாக எண்ணெய் ஊற்றுங்க ஊற்றிட்டு ரெண்டு பக்கம் நல்லா செவந்து வரவும் எடுத்துட வேண்டியதுதான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்ல மெதுவாக இருக்கும் தேங்காய் சட்னிக்கும் கதம சட்னியும் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும்